ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அப்துல். ஏஆர் கேமிங்லேருந்து இது என்னுடைய ஃபஸ்ட்டு கிளான் அட்டாக் தான். ஃபஸ்ட் நான் காட்டுறேங்க உங்களுக்கு. நான் இருக்கிற கிளான் வந்து தமிழ் ஸ்பார்டன்ஸு. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதோட டேக்லாம் வந்து. ஓகே, நான் வந்து கிளான் என்னுடைய ஃபஸ்ட் கிளான் அட்டாக் தான் உங்களை நான் காட்டலான்ட்டுருக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, போகலாமா? இப்போ போகலாம். ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கமெண்டட்டாக இருக்குன்றது 7வது நம்பர் காட்டுது. ஆனால் நான் 5வது நம்பர் அடிச்சிருக்கேன். இது வரைக்கும் பெரியபிள்ளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னன்னாக்கா, இந்த கிளான் கேசிலேருந்து யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் நிறைய விசார்ட்ஸ் இருக்குது, 2-3 விசார்ட்ஸு, 3 ஆர்ச்சர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் தனியாக கூட்டு போகணும். கூட்டு போய் ஒரு விருந்து வைக்கணும். இந்த மாதிரி ஏதாவது யாராவது தனியாக நிற்கிறது போய் போடுங்கடா. போயிட்டு தம்மால் இவங்க ரெண்டு பேர் போதும் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு. ஓகே, இனிமேல் நம்ம வந்து மெயினில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதுதான் ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி. முதல்ல ஜெயின்ட் டவுன் வச்சு அதை ரிஸ்ட்ராக்ட் பண்ணி இதை உடைக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்பேரியன் வச்சு அடிக்கிறது. ஸோ இது தனியாக இருக்குல்ல, ஓப்பனாக வேறு இருக்குது. இந்த பக்கமும் நம்ம வந்து ஒரு ஜெயிண்ட் வச்சு இந்த மற்ற ரெண்டு பக்கமும் ஒரு விசார்ட் வச்சு எல்லாத்தையும் அடிக்கிறது தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நான் யோசிச்சதுலாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இங்கே தனியாக அடிச்சிட்ருக்க இது மாதிரி இப்போ ஜெயின்ட்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஆக்சுவலி நான் அந்த கோல்டு கலர் செவரை வந்து உடைக்க முடியல. எங்கேயோ உடைச்சா எங்கேயோ உடைக்குது. ஓகே, இப்போதைக்கு இருக்குதுதான் 3 ஆர்ச்சர் இருக்குது, 2 ஆர்ச்சர் இருக்குது, ஒரு ஏர் டிஃபென்ஸ் இருக்குது. ஏர் டிஃபென்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுவும் அடிக்காத கிரவுண்ட் ட்ரூப்ஸ் எல்லாமே. என்கிட்ட ஏர் டிஃபென்ஸ் ஏன்னா ஏர் டார்கெட் எதுவுமே இல்லைன்ட்டேன். ஓகே ஓகே, எல்லா ஒன்று முடிஞ்சிச்சு. அதுவும் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி இப்போ இருக்குது இது மட்டும் தான். இந்த மோட்டார் தான் எப்பயுமே கொத்து கொத்தாக தூக்கிடும். அதனால தான் இதை தான் ஃபஸ்ட்டு தூக்கணும். ஓகே, இதுவும் முடிஞ்சு போச்சு. இனி இருக்க வேண்டியதெல்லாம் ஸ்வச்சத்தை எடுக்கிறது தான். ஓகே 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 ஓகே, அந்த தூக்குங்கடா எல்லாத்தையும். உங்களுக்கு விசாரிச்சு இருக்கணும், எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களே பார்த்துப்பாங்க மேக்ஸிமம். ஜெயின்ஸ் இருந்தாக்கா ஒரு பக்க பழம் அது, அவங்களே எல்லா அடியும் வாங்கிப்பாங்க. பின்னாடி உள்ள எல்லா ட்ரிப்பும் போய் மற்றவங்களை அடிச்சிருவாங்க. அதனால தான் ஜெயின்ஸ் வச்சு எனக்கு தெரிஞ்சு 7 டவுன் ஹால் வரைக்கும் ஜெயின்ஸ் வச்சு எல்லாம் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹாக் வச்சு அடிக்கிறது, அப்புறம் குயின் வச்சு அடிக்கிறதுலாம். ஓகே, 3 ஸ்டார் வாங்கிட்டு நான். அப்புறம் எனக்கு